ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஜிடெக் அப்படிங்கிற கம்பெனியோட டிசிஎல் 60 வாட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு காம்பேக்டான பை கலர் எல்இடி லைட். ஸோ இந்த வீடியோ போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த கண்டினியூஸ் லைட்டான தேவை வந்து ஜாஸ்தியாச்சு. இப்போ சினிமாட்டிக்காக நம்ம ஃபில் மேக்கிங் பண்ணாலும் சரி, ஒரு வெட்டிங் வீடியோகிராஃபி பண்ணாலும் சரி, நிறைய இடத்துல நம்ம வந்து எல்இடி ஸ்டிக் லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்இடி பேனல் லைட்ஸும் யூஸ் பண்ணுறோம். பட் அதில் வந்து இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பவர் வந்து மேக்ஸிமம் 30 வாட்ஸ் அந்த மாதிரி தான் வருது பவர். ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா அந்த பவரையும் ப்ளஸ் அந்த காம்பேக்ட் சைஸையும் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க இந்த லைட்டில். ஸோ அதுதான் அந்த லைட்டோட ஃபஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஒன் பை ஒன் தான் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட என்டையர் சைஸே பார்த்தா நம்ம கை அளவுக்கு தான் இருக்குது. இப்போ ஃப்ரண்டில் பார்த்தா இது ஒரு சிஓபி எல்இடி. இப்போ வர எல்லா லைட்ஸுமே அந்த சிப் ஆன் போர்டு எல்இடிஸ் தான் கிடைக்குது, உங்களுக்கு நல்லா வந்து பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த இதோட கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 2800 to 6800 கெல்வின். சிஆர்ஏ ரேட்டிங் வந்து 96 and above. நம்ம 1 to 100 வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை இப்படியே யூஸ் பண்ணாமல் நமக்கு ஒரு மாடிஃபையரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டோம் கொடுத்துருக்காங்க நம்ம லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு. மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கையிலேருந்து வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே லைட் வந்து டிஃப்யூஸ் ஆகிடும். நான் சின்னதாக இப்போ ஆன் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான ஒரு சாஃப்டான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஆன் பண்ண லைட் ஆன் பண்ணால் ஸோ ஒரு பவுன்ஸ் பண்ணதுக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு சாஃப்டான லைட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த லைட்டை வந்து பவரில் வந்து மாட்டியிருக்கேன், அது கொடுக்குற அடாப்டரோட மாட்டியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டக்குனு இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து பேட்டரியில் போட்டு நான் காட்டேன். ஏன்னா பேட்டரி தான், பேட்டரியில் யூஸ் பண்ணுறது தான் இந்த லைட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட், எல்லாத்துக்கும் வந்து போர்ட்டபிள் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டிஜிடெக்கோட அந்த பேட்டரி செட்டப்பில் இருக்கேன். இப்போ அந்த லைட்டோட பேட்டரி செட்டப்பில் ரெண்டு பேட்டரி இருக்குது. ரெண்டு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா அந்த NP970 பேட்டரி தான் அது. ஸோ அந்த ரெண்டு வீடியோ கேமரா பேட்டரி போட்டு உங்களுக்கு அதுலேயே ஒரு சின்ன ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோல்டர் கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த ஹேண்ட் கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பபுள் லெவல் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துல பபுள் லெவல் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்னா நீங்கள் அந்த பபுள் லெவல் வந்து நம்ம யூஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டில்ட் அப் டில்ட் டவுன் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப வெயிட்டே கிடையாது டோட்டலாகவே. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹேண்டியான இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்பிளான ஒரு லேயர் தான் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன், ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கலர் டெம்பரேச்சர் வருது. கலர் டெம்பரேச்சர் நம்ம ப்ளஸ் மைனஸும் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6800 வருது கலர் டெம்பரேச்சர். மைனஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மைனஸில் அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வார்மாக சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு பைக் கலர் 2800 கெல்வின் வரலாம். இந்த மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேன், நமக்கு வந்து நிறையா நேரத்தில் வந்து நம்ம லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த ஃபேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து சத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபேன் வேணாம் அப்படின்னா இது இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். பட் லைட் வந்து 30% அவுட்புட்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ இது இல்லாமல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமனாக எல்லா லைட்ஸும் இருக்கிறது தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மோட்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் அண்ட் டே மோடு. இதில் ஒரு 3 செட்டிங் கொடுத்துருக்காங்க, 25%, 50%, 75%, 100%. ஸோ இது இல்லாமல் இந்த எஃபெக்ட் மோட் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் மோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிறது, அதே மாதிரி மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் லைட்டு இந்த லைட் வர்றது, இந்த பேப்பரசி, இந்த ஃப்ளாஷு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் பின்னாடி வந்து அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எஃபெக்ட் மோட்ஸு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு இதான். ஃபஸ்ட்டு பேட்டரியோட இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு வந்து பேட்டரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைட் வந்து இப்போ பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஈஸியான ஒரு லேஅவுட் தான், ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான லேஅவுட்டே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஜிடெக்கில் இந்த டிசிஎல் 60 வாட்ஸ் இந்த பை கலர் லைட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதே மாதிரி ஈவெண்ட்டில் நீங்கள் கேண்டிட் ஷூட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபில் லைட் வைக்கணும், இல்லை ஒரு லைட் சோர்ஸை யூஸ் பண்ணணும், கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ், இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டிக் லைட்டோட வெயிட்டு தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து காம்பேக்டாக கையில் தூக்கிட்டு போகலாம். செகண்ட் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்க, சன்லைட் வந்து போயிடுச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு ஃபில் லைட்டாக வைக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட் ஸ்டிக் வந்து பத்தாது. ஸோ இது மாதிரி மினிமம் ஒரு 60 வாட்ஸ் லைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதுவும் பண்ணலாம். தேர்ட் வந்து ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் வந்து ஒரு லைட் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த லைட் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5500 ருபீஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பை.